ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேட் பர்னிங் ட்ரிங்க். இதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களோட வெயிட் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகும், நீங்கள் ஒரு அமேசிங் ரிசல்ட் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் லெமன், ஜிஞ்சர், ஹனி. லெமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹாட் வாட்டர் வித் லெமன் குடிக்கிறதுனால உங்களோட மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம எடுத்துக்கிற இன்டேக்கை எனர்ஜியாக கன்வர்ஷன் பண்ணுற லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து லெமன் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபுல்லர் ஃபீல் கொடுக்கும். அதனால் நம்மளோட கேலரி இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, டெய்லி மார்னிங் நம்ம ஹாட் வாட்டர் வித் லெமன் எடுத்துக்கும் போது நம்மளோட டோட்டல் கேலரிஸில் 13% கேலரிஸ் நம்ம வந்து கம்மி பண்ணுறோமா. ஸோ விச் இன் டர்ன் ரிசல்ட்ஸ் இன் வெயிட் லாஸ். அடுத்தது ஜிஞ்சர். ஜிஞ்சர் நம்ம இப்போ ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கும் போது ஆப்வியஸாக நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஓவர் ஃபர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கார்டியா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஸோ இது அந்த கார்டியோவாஸ்குலர் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அண்ட் தென் மெட்டபாலிசம் பூஸ்ட் அப் பண்ணுது, டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணுது, நம்மளுக்கு பசிக்கிற ஃபீலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து ஜிஞ்சரோட பெனிஃபிட்ஸ் இன் வெயிட் லாஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹனி. ஹனியோட இது ஒரு நேச்சரோட கிஃப்ட் அப்படின்றது தான். நீங்கள் வந்து சுகரை ரீப்ளேஸ் பண்ணி ஹனியை நீங்கள் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த அன்டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு எப்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்ற கிரேவிங்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு கம்மியாகும். இந்த அன்டைம் ஸ்நாக், அன்னெசரி ஸ்நாக்ஸ் இது கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெயிட் லாஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அந்த வந்து மூணு இன்க்ரீடியன்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் இன் வெயிட் லாஸ். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மார்னிங் வந்து வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து லெமனை வந்து ஸ்கின்னோடு போட்டிருங்க, ஜிஞ்சரை வந்து கட் பண்ணி போட்டிருங்க. பாயில் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி கிளாஸில் ஊற்றிக்கோங்க. அதில் ஆட் இந்த ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆட் பண்ணி ஃபார் யுவர் டேஸ்ட் ஒரு 1 spoon ஆட் பண்ணிக்கோங்க. ஹாவ் இட் அஸ் வார்ம், ரொம்ப சூடாக குடிக்காதீங்க. த ஏர்லி மார்னிங் வந்து இட் இஸ் எனாஃப் டு ஹாவ் இட் அஸ் வார்ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்